ஸ்ரீரங்கம் கோவில் யானை தாக்கி ஒருவர் படுகாயம் அடைந்ததால் பக்தர்கள் பீதியடைந்துள்ளனர். திருச்சி ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் கோவிலில் ஆதி பிரம்மோற்சவம் நடந்து வருகிறது. கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா துவங்கி 3ஆம் நாளில் சுவாமி புறப்பாடு நடந்தது. ஸ்ரீரங்கம் கோவில் யானை முன்னே செல்ல பல்லக்கில் நம்பெருமாள் ஆஸ்தான மண்டபத்தை வந்தடைந்தார். தொடர்ந்து மாலை 5 மணிக்கு புறப்பாடு நடந்தது. அப்போது கோவில் யானையை வெயில் தாக்கத்தில் இருந்து குளிர்விக்க யானை பாகன் ராஜேஷ் அப்பகுதியில் இருந்த சீனிவாசன் என்பவரது வீட்டு பம்ப்செட் உதவியுடன் தண்ணீர் தெளித்துள்ளார். அப்போது உதவி செய்து கொண்டிருந்த சீனிவாசனை யாரும் எதிர்பார்க்காத நிலையில் கோவில் யானை ஆண்டாள் தாக்கியது. இதையடுத்து சீனிவாசன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மத்தியானம் வெயில் ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க ராஜேஷ் பாகன், யான பாகன் வந்து ராஜேஷ், அவர் வந்து சொல்லியிருக்காரு. மறுபடியும் வந்து மத்தியானம் குளிச்சிருக்கேன். குளிச்சிட்டு இருக்கும் போது என்ன நடந்ததுன்னு தெரியல, மோட்டரை போட்டு விட்டு அப்பா வந்து தள்ளி போயிருக்காரு. தள்ளி போனதுக்கு அப்புறம் அவரு போன ஒரு யானை தூக்கி வீசி முடிஞ்சு விலாயில் மட்டும் இடுப்புட மிதிச்சிருக்கு. மிதிச்சோன்னா அவருக்கு விடுப்பு எலும்பு உடைஞ்சிருக்கு. இடுப்பு ஒளிஞ்சு ஒளிஞ்சு கைகாலெல்லாம் சிராய்ப்பாயிருக்கு. ஸ்ரீரங்கம் யானை ஆண்டால் இதுவரை மனிதர்களை தாக்காத நிலையில் இச்சம்பவம் பக்தர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.